இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து போர்டு ப்ரிப்பரேஷன் என்னன்னு சொன்னேன் நான். ஸ்கெட்ச் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கறது, எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும் அப்படிங்கறத நான் சொன்னேன் நான். அடுத்ததான் எம்போசிங். இது வந்து சும்மா கொஞ்சம் 2mm 3mm மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் எம்போசிங் இருக்கும். இதை வந்து மக் ஒர்க் எம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த காலத்துலலாம் அந்த ராஜா காலத்தில் அந்த வந்து இதெல்லாம் தோற்றினது அந்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள். இந்த இதில் வந்து இங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் கல் வைப்பாங்க. இந்த கல்லெல்லாம் இந்த அப்படியே வந்து என்னென்னா இந்த கல் வச்சு இந்த கல் மேலே மக் ஒர்க் பண்ணுற போது அப்படியே அந்த கல் வந்து பதிச்சா மாதிரி இருக்கும். இதுதான் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட ஸ்டைல். இப்போ தூரக்கேந்து பார்த்தோம்னா ஒரு சுவாமி வந்து அப்படியே பதிச்சு ஒரு செயினை நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டா எப்படி இருக்குமோ, அந்த கிரீடங்கள்லாம் எப்படி இருக்குமோ, இது அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இந்த இந்த பார்டரில் வந்து பெரிய சைஸ் ஸ்டோனாக வைப்பாங்க மக் ஒர்க். அதுக்கு மேலே வந்து லைட்டாக தண்ணி மாவு ஊற்றி கொஞ்சம் எம்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை விட இந்த இடத்துல வைக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸு ஸ்டோனை வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் மக்கு தண்ணி மாவை வச்சு ஊற்றிட்டு அதுக்கு மேலே டிசைன் எல்லாம் போடுவாங்க. நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக போடுவாங்க. அதே மாதிரி கிரீடம்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் ஸ்டோன் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கிரீடத்தில் வந்து இந்த கிளி அன்னப்பட்சி மாதிரி எல்லாம் கூட சின்ன சின்ன டிசைன் எல்லாம் வச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இங்கே இங்கே மேலெல்லாம் திலக்கம் ஸ்டோனு அந்த மாதிரிலாம் வச்சு போடுவாங்க. அதே மாதிரி காதுக்கு மாட்டல் மாதிரி, தோடு மாதிரி, இந்த செயின், அதே மாதிரி நெக்லஸ் வெரைட்டிஸு, இந்த புடவைக்கு பார்டர், இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சட்டைக்கு எட்ஜில் பண்ணுறப்ப இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ஜரிகை எல்லாம் பண்ணுறங்கிற மாதிரி இந்த இதை கல் வச்சு இந்த ஜரிகைக்கெல்லாம் இந்த டிசைனை போடுவாங்க. அதே மாதிரி கை வளையல், நல்ல தங்க வளையல் இருக்கிற மாதிரி கல் பதிச்ச ஒரு தங்க வளையல் இருக்கிற மாதிரி எல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து இந்த யானை எல்லாம் இருக்குன்னா அந்த யானைக்கு வந்து கல் வச்சு அந்த துண்டு போத்துற மாதிரி, அந்த காலுக்கு கொலுசு, இந்த கழுத்துக்கு வந்து செயின், இந்த மாதிரி ஒன்று ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி புடவை பார்டர் இருக்கு இல்லையா, புடவை பார்டர் நல்ல கிராண்டாக அந்த நல்ல ஒரு பட்டு புடவை ரிசல்ட்டெல்லாம் காமிப்பாங்க. அதே மாதிரி அம்பா அந்த லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற பீடம் வந்து நல்ல கல்லெல்லாம் பதிச்சு நல்ல கிராண்டு ஒர்க்காக நல்லா வந்து இந்த வந்து புள்ளியெல்லாம் வச்சு ஸ்டோனை வச்சு இந்த கொடிக்கருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் வச்சு எல்லாமா வச்சு நல்ல கிராண்ட் லுக்கு. அதே மாதிரி யானை வந்து அழகா ஒரு இதுல ஒரு பீடத்துல இருக்கிற மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கிற மாதிரி எல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து இந்த லக்ஷ்மி படத்துக்கு கல்லு எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், என்னென்ன வெரைட்டிஸ் கல் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தஞ்சாவூர் பெயிண்டிங்க்குன்னு இந்த ஜெய்ப்பூர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இது வந்து எல்லா சைஸ்லேயும் இருக்குது, ஸ்கொயரு, ரவுண்டு, இலக்கம், அதே மாதிரி வந்து எல்லா வெரைட்டிலையும் இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு வந்து க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு இதெல்லாம் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம். மற்ற கலர்லாம் ஜென்ரலாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இப்பப்போ சில பேர் வந்து ஒரு ஆசைப்பட்டு ஒரு சில கலர்களை ஒரு சில இடத்துல லைட்டாக வைக்கிறாங்க. ஓகே, நம்ம கஸ்டமருடைய திருப்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து 6mm, இது வந்து 10mm, இது பாருங்கள் தெரியுதா, இதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு கோல்டு கோட்டட் மாதிரி இருக்கும், நல்ல ஷைனிங்காக நல்ல பல 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 பலான் இருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா சைஸ்லேயும் இருக்குது, இது 10mm, 6mm, 8mm, 9mm, 2mm எல்லா சைஸ்லேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த ரவுண்டுலேயும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது, இந்த திலக்கத்துலேயும் இருக்குது, இந்த க்ரீன் கலரு, ஒயிட்டு கலர். இந்த ஒயிட் கலரில் முக்கியமாக சொல்கிறேன் என்னென்னா, முன்னே ஃபஸ்ட்டு வந்து போர்டில் வந்து அங்கங்கே ஒயிட் வச்சா நல்லாயிருக்கும். மற்ற எல்லா கலரை விட ஆரம்பத்தில் பார்த்தா ஒயிட்டு கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த படங்கள் கொஞ்சம் சம் இயர்ஸ் ஆகிற போது மற்ற எல்லா கல்லை விட ஒயிட்டு கலர் ரொம்ப எடுப்பை எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒயிட்டு கலர் பின்னாடியும் அந்த இந்த பாலிஷ் போட்டுருக்கிறது தெரியுதா. ஸோ நீங்கள் வந்து நல்ல கல்லாக நல்ல பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இந்த பார்டர் இருக்கு இல்லையா,
இந்த பார்டர்ல 6 mm ஸ்டோனா வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரிசையா 6 mm ஸ்டோனா எல்லாம் வைக்கலாம். இந்த இடம் பூரா அழகா 6 mm வைக்கலாம். இதுல வந்து இந்த இடத்துல ஒரு 5 mm ஸ்டோன், இதை விட கொஞ்சம் சின்னதா இந்த இடத்துல இங்க வைக்கலாம். அதே மாதிரி இந்த இடங்கள்ல இந்த கார்னர்ல இந்த திலக்கம் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த திலக்கம் ஸ்டோனை விற்கலாம். அதே மாதிரி இந்த கிரீடத்துல இந்த ஆர்ச் ஆரம்பத்துல இந்த காது தோடு இந்த மாலை இதுல எல்லாம் வந்து 3 mm ஸ்டோனு இந்த 4 mm ஸ்டோனு அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பா நீங்க பாத்து. அடுத்ததா மக்வொர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கருவேலன் கம்மை அப்படிம்பாங்க. இது வந்து அரபிக் கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கருவேலன் கம்மம்பாங்க. கருவேல மரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஒரு பிசின். இது வந்து நீங்க ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தேன் மாதிரி இருக்கும். ஒரு அந்த பனங்கள் கண்டு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஷேப்லயுமே இருக்கும். அது அதுக்கு அடுத்ததான் சாக்கோடு, அடுத்த அதே சாக்கோடு அண்டு வாட்டர், வேற எதுவும் மிக்சிங் கிடையாது. இந்த கருவேலங்கம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இதை என்ன பண்ணுங்க, நல்லா குப்பை தூசி கடையிலேருந்து வாங்கினோம் தானே, குப்பை தூசி இல்லாமல் இருக்கான்னு பார்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து தூள் மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து முதல்ல தூர போட்டுருங்க. தூர போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு வெள்ளப்பாகு வைக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து அந்த வெள்ளம் நனையிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரியா இப்போ வந்து இது இருக்கு அப்படின்னா, இது நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இதை என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் இது நனையிற அளவுக்கு ஒரு உத்தேசமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒரு இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இது இல்லாமல் வேற ஏதாவது வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால வேற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் லைட்டாக வந்து நல்லா ஊற போட்டுருங்க. ஒரு 24 hours அப்படியே விட்டுருங்க. மறுநாளைக்கு அதை 24 hours அப்புறம் ஒரு நல்ல ஒரு கரண்டியை வச்சு நல்லா கீழே வந்து செட் ஆகிருக்கும், மேலே கொஞ்சம் தெளிஞ்சா மாதிரி இருக்கும், மேலே கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அந்த தூசியெல்லாம் லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அதை கொஞ்சம் படிச்சுட்டு நல்லா கையால் நல்லா கலரி நல்லா கலரி எடுத்துட்டு அதை வந்து நல்ல டீ வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி டீ வடிகட்டியை வச்சு நல்லா வடியை வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அது வந்து என்னென்னா தேன் மாதிரி பாருங்க, இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, நான் காமிக்கிறேன். அது அப்படியே தேன் மாதிரி தேன் மாதிரி அப்படியே இருக்கு. அது இது வந்து என்னன்னா, இதை மூடி வச்சுட்டோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது, இது நல்லா இருக்கும். இதை வந்து அதுக்கப்புறமா இந்த சாக் பவுடர், இந்த சாக் பவுடரும் இதையும் எப்படி நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த கருவேலங்கம்ம நீங்க வந்து ஊற வச்சிருங்க. ஒரு 24 hours அப்புறமா இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, வடிகட்டி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாக் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த சாக் பவுடருமே ஒரு சும்மா ஒரு 4-5 spoons இல்லாட்டி ஒரு 10 spoons அளவுக்கு உத்தேசமா ஒரு தண்ணியை லைட்டா ஊற்றி ஊற வச்சு வச்சிருங்க. அதாவது என்னன்னா, இந்த மாவு புளிக்க நல்ல கம்பி மாதிரி இழுக்க வரும். எந்த அளவுக்கு மாவு புளிக்கிறதோ அந்த அளவுக்கு நல்லா இழுக்க வரும். அதனால இந்த மாவையுமே ஒரு 24 hours ஊற போட்டுருங்க, லைட்டா தண்ணியை ஊற்றி ஊற போட்டு விட்டுருங்க. இதில் என்னன்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இது வந்து 5 spoons போடுறீங்க அப்படின்னா, சாக் பவுடர் 5 spoons போட்டீங்கன்னா, இந்த கருவேலங்கம் இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இது வந்து 1 spoon போடும். இந்த 1 spoon போட்டு நல்லா கலக்கணும். நம்ம வந்து எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நல்லா கலக்கிறோமோ லைட்டா தண்ணி விட்டுண்டா போதும். ஓவரா தண்ணி விடணும்ன்றது இல்லை, ஏன்னா நம்ம அந்த சாக் பவுடர் முன்கூட்டியே ஊற வச்சுட்டோம். அதனால தண்ணி தேவைப்பட்டா ஊற்றுங்க, இல்லாட்டி வேண்டாம். அதை வந்து என்னன்னா, நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து அதை வந்து வடிகட்டணும்.
இத வந்து நல்லா வடிகட்டணும். இது என்னன்னா இந்த மெயினா வந்து நான் இப்ப வந்து இது 5:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோல போட்டிருக்கேன் நான். இது வந்து என்னன்னா உங்களுடைய கை பக்குவத்துல, அதாவது வந்து வடிகட்டுறதுக்கு இல்லையா, நீங்க வந்து கருவேலங்கம்மா வடிகட்டுறீங்கல்ல, அது வந்து தண்ணியா வடிகட்டுறீங்களா இல்லாட்டி கொஞ்சம் லட்டா திக்கா வச்சுக்கிறீங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்குது. அது வந்து என்னன்னா இதுக்கு மெயினான ஒரு பக்குவம் இருக்கு, நான் அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் இதை வந்து எவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா வடிகட்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி மாவு வந்து புளிக்க 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 நல்லா வரும். இப்போ தோசை மாவெல்லாம் ரொம்ப புளிச்சதுன்னா சில பேர் வேணான்ருவாங்க, நம்ம கொஞ்சம் வெங்காயம் அது இதெல்லாம் ஊற்றி அதெல்லாம் கொஞ்சம் மசாலா போடுவோம். ஆனால் வந்து இந்த தேஞ்சூர் பெயிண்டிங் மாவை பொறுத்த மட்டும் எவ்வளவுக்கு அவ்வளவு புளிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகிடுதே, பாறை மாதிரி இருக்கே, வேஸ்ட் ஆகிடுதோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு திருப்பியும் நல்லா வந்து ஒரு குச்சியை வச்சு குடஞ்சி நல்லா கலரினானா திருப்பியும் பழையபடியும் இதே மாதிரியே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா அப்போ ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க, இல்லை வடிகட்ட வேணா நல்லா இருக்கு அப்படின்னா அப்படியே கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் வந்து என்னென்னா இப்போ நான் வடிகட்டிட்டேன், வடிகட்டினதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது என்னென்ன இங்கே பார்த்தீங்களா, அதாவது இந்த ரேஷியோவில் நம்ம என்ன முன்னப்பின்னா இருந்தாலும் இந்த மாதிரி 100 விழந்த மாதிரி அப்படியே கொட்டணும். தெரியுதா, அப்படியே வந்து ஒரு லைனாக கொட்டுறது பாருங்க, அதுதான் மெயினான பக்குவம். இந்த பக்குவம் வந்துருதுன்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்ததான் வந்து ஃபெவிக்கால் இருக்கு, நேற்றுக்கு நம்ம போட்ட அந்த குல்பான் ஃபெவிக்கால் இருக்கு, அதே ஃபெவிக்கால ஒன்று இந்த 5 ரூபாய்க்கே இருக்கிற பாட்டிலில் நீங்கள் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த இடத்துல லைட்டாக அப்படி ஒரு இழுத்து விட்டிங்கன்னா இந்த ஃபெவிக்கால் வந்து அப்படியே லைட்டாக அப்படி இப்போ இழுத்துன்னு போனால் அது அப்படியே லைனாக போகும். கல் ஒட்டுறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இந்த ஃபெவிக்கால் வந்து எத்தனை நாள் ஆனாலும் காஞ்சி போகாது, இது அப்படியே இருக்கும். இது சாதாரண ஒரு ரப்பர் பேண்டை போட்டு இது சுற்றி இருக்குது. இப்போ வந்து நம்ம மக்குவர்க்குக்காக நம்ம மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா நல்ல, அதாவது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தொடர்ந்து அப்படி அழகாக அப்படி கொட்டுற மாதிரி வரணும். அதுதான் பாதம். இதை வந்து என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ராப் மாதிரியே ஊற்றிக்கோங்க, சொட்டு சொட்டாக எறியக்கூடாது, ஒரே மாதிரியாக அழகாக அப்படி ஊற்றிப்பார். ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நாள் விட்டுடுங்க. இது வந்து என்னென்னா இப்படி ஒரு ஐ லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தலை தலை தலைன்னு இருக்கணும், ஒரு ஷைனிங்காக ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தலை தலை தலைன்னு இருக்கிற ஒரு பதமாக இருக்கணும். இது என்னென்னா இதை அப்படியே இப்படி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் அது வந்து அதை அப்படியே காயணும். அது வந்து என்னென்னா சப்பையாகாமல் அதே டயத்தில் எந்த ஒரு கிராக்கும் வராமல் இது அப்படியே அழகாக அப்படி முத்து மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம மக்கோடுடைய ப்ரிப்பரேஷன் கரெக்ட். ஓகேவா, இதை வந்து டெஸ்ட்டுக்காக வச்சுருக்கேன், இதை நான் வச்சுருவேன்.